ஹாய் இல்லை தரசிகளை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈரமான ரோஜா சீசன் டூவில் இன்னைக்கு நடக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் பார்வதி வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம காவியாவுக்கு பேசுவாங்க ஒரு ஒரு வார்த்தையும் அப்படியே குத்துவோம் அவங்க நெஞ்சில் அந்த மாதிரி பேசுவாங்க வர வர ரொம்பவே மோசமாயிட்டாங்க பார்வதி வந்து அப்போ வந்து காவியா சொல்லுவாங்க என்னமோ நாத்தப்பு பண்ண மாதிரி இனியே எல்லா இது எல்லா படியும் தூக்கி என் மேலே போடுறீங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சது உங்கள் தப்பு எல்லா தப்பும் நான் பண்ண மாதிரி எங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன்ட்டு கேளுங்க அதை அப்படின்னு சொன்னாங்க எந்த நான் கேட்க தேயல முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க அப்படியே ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே எல்லா உண்மையும் சொல்ல போறேன் சொல்லிட்டே தான் நான் குடும்பம் நடத்துவேன் அப்படியே ஒன்றும் நடத்திட மாட்டேன் எல்லா உண்மையும் சொன்ன பிறகு அவர் என்னை ஏத்துக்கிட்டாருன்னா சரி நான் குடும்பம் நடத்துவேன் இல்லைன்னா நான் வெளியே இப்போ நீங்க எதாவது சொன்னாலும் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப பார்வதி ஷா கை நிப்பாங்க அவங்க போய்ட்டு என்ன அவங்க மனசாட்சி வந்து காவியா மனசாட்சி சொல்லும் நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டேனா இதுல நீ மட்டும் ஆடு இங்கே இருக்க நம்ம பிரியா கா ஜீவா எல்லா வாழ்க்கையா அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டேன் நாலு பேரு வாழ்க்கையும் உங்களுக்கு நாசமா மாதிரி சொல்லுவாங்க அதுக்காக நான் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியில போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மனை சாட்சி அவங்க ரெண்டு பேருமே கேள்வி கேட்டுக்குவாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வந்து உண்மையை சொல்லுவாங்களா இல்ல சொல்ல மாட்டாங்களாங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜீவா குளிச்சுட்டு வருவார் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் வந்து எலி வந்துடும் அதை பார்த்தவொடனே பயந்துட்டு கட்டில் மேலே ஏறிக்குவார் அப்புறம் மறுபடியும் சொல்லுவார் பேசிக்கிட்டே இருப்பார் நம்மளுடைய எலிகிட்ட வந்து அப்போ வந்து பிரியா வந்து நின்றுட்டு இருப்பாங்க இதை கவனிக்கவே மாட்டாங்க அவர் பாட்டில் வந்து நான் வந்து டைனோதரையே பயப்பட மாட்டேன் நீ இப்போ வெறும் எலி தானே வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டில் மேல ஏற மாதிரி இருக்கும் அவர் பயந்து போய் கீழே இருந்தவொடனே அவர் கட்டி இருக்கிற டவல் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும் அது பார்த்தா பிரியா பிரியனா கடவுளை கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க அதுக்குள்ளே ட்ரெஸ் மதிக்குவார் இப்போ கேட்பாங்க பிரியா என்னாச்சு அப்படினு சொன்னால் இல்லை எலினா என்னது எலிக்கா பயப்படுறீங்க அப்படின்ட்டா என்ன எலியான்னு கேட்குறீங்க சால்ட்டாக வந்து எலி வந்துச்சு சில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எலிக்கைலாம் பயப்படுவீங்க மீச வச்சாம்பளை தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டு சரி ட்ரெஸ் வந்து நீங்கள் கதவு சாத்திட்டு மாட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவு சாத்திட்டு மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜீவாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வரும் அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவார் என்னாச்சுடா அப்படின்னு சொன்னேன்னே நான் பாணிச்சலில் இருக்கேன்டா அவனே ஏமாத்தினர் ரவி இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொன்னேன்னு அப்படியே அவனை பத்திரமா பார்த்துக்கோ நான் வரேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நான் வச்சு ஃப்ரீயாக வருவாங்க என்னாச்சு அப்படின்னு சொன்னான்னா என்ன ஏமாத்திரம் போன ரவி வந்து பாண்டிச்சல்ல தான் இருக்கானா அவனை போய் நான் போய் பணத்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எலிக்கை பயப்படுங்க போய் திருடம் போய் தனியாக பிடிக்க போறீங்களா நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்க இந்த ஜீவா பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாது முதல்ல அந்த பணத்தை மீட்டுகிட்டு வந்து உங்கள் நகையெல்லாம் மீட்டி கொடுத்த கொடுத்தா தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்குமாங்கன்னு எனக்கு தெரியல சரி நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப கலாய்க்கிறீங்க அப்படின்ட்டு பிரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜீவாவுக்கு வந்து கால் வருவாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியாகவே இருக்கும் அவரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமே இது ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் வந்து கிளாட் பண்ணிட்டு இருப்பாங்க எப்பயும் சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க